பதினஞ்சு வயசுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, எட்டு பேரால கற்பழிக்கப்படுறாங்க. சமூக சேவை தான் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பங்கு பண்ணிட்டு இருக்கு. ஹாய் ஹலோ அண்ட் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரம் கார்த்திக் ட்ரெண்ட். ஒரு பொண்ணா பிறந்துட்டாங்க அப்படின்னா இந்த உலகத்துல இந்த நாட்டில் எவ்வளவு கொடுமைகளையும் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தாவே தெரிஞ்சிடும். சில பேருக்கு அவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கு. அவ்வளவு கொடுமைகள் நடந்தாலும் தனக்கு நடந்த கொடுமை மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அடுத்தடுத்த வேலையில் பார்க்குறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆளுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய உதாரணமாக எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த வகையில் சுனிதா கிருஷ்ணன் அவர்களுடைய வாழ்க்கை பதிவு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மிகவும் அருமையான இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. ஸோ அவங்கள பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களை வந்து சேரும். சரி ஓகே. சுனிதா கிருஷ்ணன் இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளான பெண்கள் குழந்தைகள் இவங்களுக்கு வந்து அரவணைப்பு கொடுக்கறதுக்கு பிரஜ்வாலா அப்படிங்கிற ஒரு துண்டு நிறுவனத்தை வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க ஸ்டார்டிங்லேயே ரொம்ப சின்ன வயசுலேயே சமூக ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. எட்டு வயசில் வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வத்தில் ஈடுபடலாம் அப்படின்னு, எட்டு வயசுலேருந்து சமூக ஆர்வத்தில் ஈடுபட்டு பொழுது மனநிலம் குன்றிய குழந்தைகளுக்கு வந்து டான்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. எட்டு வயசில் நம்ப முடியாது, அதை உண்மையாலுமே நம்ப முடியாது. அந்த அளவுக்கு 12 வயசில் வந்து ஸ்லம் ஏரியாவில் போயிட்டு அவங்களுக்கு வந்து படிப்பறிவு இல்லைங்கிறதுக்காக அங்கே கல்வி நடத்தணும் அப்படிங்கிறத அங்கே ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி சமூகம் அவங்களுக்கு வந்து படிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்லம் ஏரியாவில் போயிட்டு அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. இப்படி ஸ்லம் ஏரியாவில் இருக்கவங்க வந்து ஒரு புதிய கல்வி அறிவு அவங்களுக்கு வரணும், அவங்க வந்து கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய பிரச்சாரங்கள்லாம் மேற்கொண்டுட்ருக்காங்க. அப்படி நிறைய பிரச்சாரங்கள் மேற்கொண்டு இருக்கும் பொழுது 15 வயசில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, எட்டு பேரால கற்பழிக்கப்படுறாங்க. இப்படி 15 வயசுல 8 பேரால கற்பழிக்கப்பட்டு அதை அப்படியே தொடச்சு கட்டாச்சிட்டாங்க. பின்னாடி அதை அப்படியே மாத்திட்டாங்க. 15 வயசுல சம்பவம் நடந்த பிறகு அதை தூக்கி போட்டுட்டு நான் காலேஜ் போறேன் ஸ்கூல் போறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஹைதராபாத்துக்கு 1996 வந்து ஒரு வேலைக்காக போகிறாங்க. ஒரு நிறுவனத்தில் போய் வேலை செய்கிறாங்க, ஒரு சமூக சேவை பண்ணிட்டு இருக்காங்க. சமூக சேவை தான் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பங்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் 15 வயசில் நான் இந்த மாதிரி ஆயிட்டேன் அப்படிங்கிறதுக்காக அதை யோசிச்சு அப்போ இந்த மாதிரி நாட்டில் என்ன நடக்குது, அதற்கெல்லாம் வந்து அதில் பாதிக்கப்பட்டவங்களோட நிலைமையெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு ஒரு தீவிரமான யோசனை யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க. 1990 ஹைதராபாத்தில் வந்து ஒரு விபச்சார விடுதியை வந்து கலைச்சிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த விபச்சார விடுதியில் இருந்த பெண்களுடைய நிலையை காக்கிறதுக்காகவும் திரும்பவும் அந்த விபச்சாரம் அந்த இடத்துல வந்து விபச்சாரம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அந்த இடத்துல வந்து ஒரு நடுநிலை பள்ளியை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அப்புறமா இவங்க என்ன நினைச்சாங்களோ அதை நடக்கணும் அப்படிங்கிறாங்க. பிரஜ்வாலா அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தை ரெடி பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த தொண்டு நிறுவனம் வந்து பாலியல் கொடுமைகளால் பாதிக்கப்பட்ட பெண்கள் குழந்தைகளுக்கு ஆறுதலாகவும் அரவணைப்பாகவும் அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்குற மாதிரி இருக்கணும். அந்த மறுவாழ்வு கொடுக்குறதுனா என்னென்னா, சில வேலைகளை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் இதோடு எதுவும் முடிஞ்சு போகிறது கிடையாது, இதுக்கு மேலே தான் வாழ்க்கையே இருக்குதுன்னு அவங்களுக்கு ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து பயணிக்கிறதுக்கும் அவங்களுடைய தற்கொலையை தடுக்கிறதுக்குமான ஒரு பெண்களுக்கான ஒரு மிகப்பெரிய சேவை தொண்டு நிறுவனத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி சேவை தொண்டு நிறுவனத்தை பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவங்க நிறுவனத்தோட இணைஞ்சு ஒர்க் பண்ண ஒரு தயாரிப்பாளர் வந்து ஆர்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டரு ஆர்ட் டைரக்டர் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார், ராஜேஷ். ராஜேஷையே திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. அப்படி ராஜேஷை திருமணம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பல படங்கள் வந்து சமூக பிரச்சனைகள், சமூக இது பாலியல் பெண்கள் பாலியல் கொடுமைகள் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து படமாகவும் எடுத்து தயாரித்து வெளியிடவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சமூக பிரச்சனைகளுக்காக பெண்கள் பாலியல் கொடுமைக்காக அதில் ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணிட்டு ஏன் நடக்குது, இது எப்படி நடக்குது, எதனால் நடக்குது அப்படின்னு பல புத்தகங்கள் எடுத்து பல புத்தகங்கள் எழுதி அதை ரிலீஸ் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. அதுவும் மிகவும் பரவலாக எல்லாத்தாலையும் பாராட்டப்பட்ட ஒரு விஷயமும் கூடாது. இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிட்டோன்னா வேற எந்த முடிவையும் எடுத்துடாமல் அதே மாதிரி மற்றவங்க அதை பாதிக்கக்கூடாது அந்த விஷயத்துக்காக அப்படிங்கிறதுக்காக இன்னமுமே அந்த சேவையை செஞ்சிட்டு வர
சுனிதா கிருஷ்ணனுடைய வாழ்க்கை வந்து எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இவங்க வந்து ஆந்திராவில் ஒரு டிராஃப்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ஆந்திராவில் பாலியல் வன்கொடுமைக்காக கடத்தப்பட்ட பெண்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும்னு ஒரு டிராஃப்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அப்போ ஆந்திரா வந்து ஒரு 2003 வந்து ஒரு ஜியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த பெண்களுடைய பாலியல் வன்கொடுமைக்கு கடத்தப்பட்ட பெண்களுடைய மறுவாழ்வுக்கான ஜியோ அது. அது மட்டும் இல்லாமல் 2011 கேரளா அரசால ஒரு ஆலோசகராக நியமிக்கப்படுறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பெண்கள் பாலியல் வன்கொடுமைகள் கடத்தல் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்காக ஒரு ஆலோசகராக கேரளா அரசு மூலமா நியமிக்கப்படுறாங்க. நிர்பயா கொள்கை அப்படிங்கிறதுக்காக அந்த நிர்பயா கொள்கையில ஆலோசகராக இவங்க ஜாயின் பண்ணிட்டு இருந்தாலும் பல அரசியல் சிக்கல்களை சந்திக்கிறாங்க. அப்படி அரசியல் சிக்கல்களை 2011 ஜாயின் பண்ணாங்க, நிறைய அரசியல் சிக்கலை சந்திக்கிறாங்க. ஒரு ஆலோசகராக இருந்து தான் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை வந்து அங்கே கேட்கும் நிலையிலையும் அதை தீவிரப்படுத்தும் நிலையிலும் யாருமே கிடையாது, அதை எடுத்துக்கிற நிலையிலும் யாரும் கிடையாது. அப்போது 2014 வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அதை ரிசைன் பண்ணிடுறாங்க. எனக்கு வேணாம், நான் வந்து ஒரு ஆலோசகராக இருந்து நான் என்ன சொல்கிறேங்கிறத பல அரசியல் பிரச்சனைகளுக்கு நடுவில் நடைமுறைப்படுத்த முடியல அப்படின்னா அது எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அந்த ஜாபை ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்புறமா எப்படியும் இவங்க ஒரு சிறந்த ஆலோசகர் அப்படிங்கிறதுனால 2015 திரும்பவும் அதுக்கு இவங்களுக்கு ஆஃபர் வந்து ஜாயின் பண்ணி அதை வேலையை எடுத்து முடிக்கிறாங்க. அப்படி தன்னுடைய வாழ்க்கையில் பெண்கள் சமூக பிரச்சனை, பாலியல் வன்கொடுமைகள், பெண்கள் கடத்தல், முக்கியமாக வந்து பெண்கள் கடத்தல், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து இன்னமுமே தன்னுடைய தொண்டு நிறுவனத்தால் மக்களுக்கு பொதுமக்களுக்கு நலிந்த பெண்களுக்கு ஒரு சேவகராக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு விடுதியில், ஒரு விபச்சார விடுதியில் ஒரு 15 பொண்ணு 3 தப்பிக்க நினைச்சும் தப்பிக்க முடியாத காரணத்தினால இவங்களுக்கு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இதை கலைச்சி, விபச்சார வீடியை கலைச்சி அந்த பெண்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து, பெண்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுனா அவங்களுக்கு வந்து தச்சு வேலை, வெல்டிங் வேலை, இந்த மாதிரி நிறைய வேலைகளை கற்றுக் கொடுக்கறது, அவங்களுக்கு மறுவாழ்வுக்கான தேவையான அனைத்து சேவைகளுமே இன்னமும் அந்த தொண்டு நிறுவனம் செஞ்சுட்டு தான் இருக்குது. ஸோ தன்னுடைய வாழ்க்கையில் தான் ஒன்றில் பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கக்குள்ள அந்த இடத்துல நம்ம ஒடிஞ்சிடாமல் என்ன முடிவு எடுத்தால் நம்ம வாழ்க்கையில் பின்னாடி எல்லாரும் போட்டுருவாங்க, நம்மளை பற்றி பேசுவாங்க அப்படின்னு கிடையாது. அது வந்து பல பேர்த்துக்கு உதாரணமாக இருக்கணும், பல பேர்த்தோட வாழ்க்கையில் ஒளி ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை இன்னமும் பண்ணிகிட்டு இருக்காங்க சுனிதா கிருஷ்ணன் அவர்கள். ஸோ சுனிதா கிருஷ்ணன் அவருடைய இந்த தைரியமான முடிவை தான் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணமாக எடுத்துக்கணும். பெண்கள் வந்து ஒரு இடத்துல எந்தவித கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நினச்சி அழுதுகிட்டு இருக்காமல், புலம்பிகிட்டு இருக்காமல், அதை அப்படி தொடச்சி தூக்கி போட்டுட்டு அடுத்தடுத்த கட்ட வேலைகள் நகர்ந்து போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காடு தான் சுனிதா கிருஷ்ணன் அவர்கள். ஸோ இந்த இவ்வளவு தைரியமாக நடந்துகிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் பெரிய தாக்குதலுக்கெல்லாம் ஆளாயிருக்காங்க. 14 வந்து அவங்கள வந்து சாப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 14 தாக்குதலுக்கு ஆளாயிருக்காங்க. ஒரு முறை ஆட்டோவில் போகும்பொழுது சும்மா வேனை விட்டு அடிச்சிருக்காங்க. பயங்கர காயங்களுக்கு நடுவில் திரும்பவும் மீண்டு எழுது வந்து நான் அந்த வேலையை தான் பார்ப்பேன், திரும்பவும் அந்த வேலை தான் பார்க்குறாங்க. ஆசிட் ஊற்றிருக்காங்க, ஆசிட் ஊற்றிலேருந்து தப்பிச்சிருக்காங்க. இப்படி 14 உடல் ரீதியாக அவங்கள அட்டாக் பண்ணி எப்படியாவது இந்த பாலியல் தொழில் நடத்தணுங்கிற சில பேரால் வந்து இது செய்யப்பட்ட காரியங்கள் இதெல்லாம். உங்களுடைய வாழ்க்கையில் சுனிதா கிருஷ்ணன் வந்து 2002 இருந்து 2000 வரைக்குமே பார்த்தீங்கன்னா 40 மேற்பட்ட விருதுகளை வாங்கியிருக்காங்க. பத்மஸ்ரீ விருது, அன்னை தெரசா விருது, சமூக சேவகர் விருது, இந்த மாதிரி பல நிறுவனங்களுடைய விருது, பல தரைகளோட விருது, பல லோக்கல் மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான லோக்கல் மாநிலங்கள் விருது, இது எல்லாமே ஒரு 40 விருதுகள் வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக சொல்லணுமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இவ்வளோ விருதுகள் வாங்கினதோட பின்னணி ஒரு பெண்களோட வாழ்க்கையை முன்னேற்றணும், பெண்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும், நலிந்த பெண்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும், மறுவாழ்வு கொடுக்கணும் அப்படின்னு தான் அந்த சமூக சேவை. இன்னமுமே பெண்களுக்கு, பெண்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்க ஒரு மிகப்பெரிய உதாரணம் இருக்க இந்த அனிதா கிருஷ்ணன் அவருடைய வாழ்க்கை பதிவு. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையாவது மாற்றும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடுபதை என்றும் உங்கள் பா கார்த்திக். நன்றி, வணக்கம்.